அதாவது மர்மை பற்றிய இந்த சிந்தனை ஓட்டம் குறைவதற்கு இந்த மரணத்தை பற்றிய சிந்தனை ஓட்டம் குறைவதற்கு இன்னொரு பிரதானமான காரணம் வாழ்க்கையுடைய யதார்த்தங்களை பற்றிய அந்த சிந்தனை அதாவது யோசித்தல் அதை பற்றிய சிந்தித்தல் என்பது இன்மை. நம்ம வந்து இப்ப நான் இந்த சொன்ன விஷயம் என்பது வந்து லைஃப்ல நம்ம கதிரை நம்பாத ஒரு அம்சம். இன்னொன்று என்னண்டா நம்ம யோசிப்பதற்கு கொடுக்கிற டைம் குறைவு குறைவெல்லாம் இல்லை. இப்போ உதாரணமாக நம்ம போகிற போக்கில் யோசிச்சது அதிகமாக உட்கார்ந்து யோசிச்சது அதிகமாக அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலானவர்கள் தொழுகையில் தான் நிறைய யோசிப்பாங்க. இல்லைங்களா? அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டிட்டு தான் எல்லா டோட்டல் யோசனையும் என்ன செய்யறது அங்கே தான் வச்சுக்கிறது. ஒரு முடிவும் வரது இல்லையே, தொழணுமென்ற யோசனையும் இருக்குது, இந்த யோசனையும் இருக்குது. என்றைக்காவது ஒரு நம்ம ஒரு இந்த நம்ம உலகத்தில் வாழ்கிறோமே, இந்த வாழ்க்கையுடைய யதார்த்தம் என்ன, இதனுடைய உண்மை நிலை என்ன, இதை எப்படி நம்ம வைக்கணும், எப்படி குடும்பத்தை நம்ம நடத்திட்டு போகணும், மார்க்கத்தில் அவங்களை எப்படி சேர்ந்து உட்கார்ந்து அரை மணி நேரம் யோசிக்கிறோமா? யோசிப்பாங்க. இந்த வீக்கில் நம்ம அரை மணி நேரம் எங்கே யோசிச்சோம்? யோசிக்கிறது இல்லை. அப்படியே யோசிக்கிறதுக்கு டைம் கிடைச்சா இது எடுத்தாச்சு வாட்ஸ்அப் பழங்கிட்டா. அதில் போன உடனேயே நமது விஷயத்தை தவிர மற்ற எல்லா விஷயத்தையும் நம்ம என்ன செஞ்சிருப்போம், அந்த நிமிஷம் பார்த்து முடிச்சிடும். ஏண்ட விஷயம் தெரியாது. அப்போ இந்த மாதிரியான ஒரு நிலையில தான் நமக்கு யோசிப்பதற்கு நம்ம சந்தர்ப்பம் கொடுத்ததே இல்லை. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், நான் உங்களுக்கு சொல்வதெல்லாம் குர்ஆன்ல வர நபி சொன்னதாக அல்லாஹு தஆலா சொல்றான், நீங்கள் ஒவ்வொருவராகவோ இரண்டு ரெண்டு பேராகவோ ஒதுங்கி இறைவனை பற்றியும் இந்த படைப்புகளை பற்றியும் யோசிப்பதற்கு தான் நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன் சொல்லுகிறேன். ஏனென்றால் ஒரு மனிதன் சிந்திக்க ஆரம்பிக்கிற நேரத்தில் அல்லாஹுடைய சில உதிப்புகள், அதாவது என்ன, மனிதனுக்கு வழிகாட்டுவதற்காக இறைவன் போடக்கூடிய சில ஞானங்கள், இறைவன் போடக்கூடிய சில வழிகாட் தௌஃபீக், இது மனிதனுக்கு ஏற்படும். அது ஏற்பட்டுச்சுன்னு வைங்களேன், அது ஒரு பெரிய உபதேசம். உங்களுக்கு நிறைய அறிவிரிக்க அறிவிரிக்க நீங்கள் தனிமையிலிருந்து இறைவனை பற்றிய சிந்தனையை குர்ஆன் நிறைய அதனால தான் வலியுறுத்து. உதாரணமாக அதாவது நல்ல மூமிங்களை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கிற நேரத்தில் அவர்கள் வானங்கள் பூமியுடைய படைப்புகளை பற்றி என்ன செய்வார்கள், யோசிப்பார்கள். இதையும் கூட தவறாக விளங்கி வச்சுக்கிறாங்க. இதை எடுத்த உடனே எங்கேயாவது விஞ்ஞான புத்தகத்தை கொண்டு வந்து வாட்சி யோசிச்சுட்டு என்ன, எப்படி ஏழு வானம் எட்டு கற்பனை எல்லாம் கற்பனை, அவனுக்கு உண்மையாக இருக்கிறான் அவனைதான், உங்களுக்கு அது கற்பனை தானே, அவன் சொன்னது உண்மையாக தான் இருக்கும். மட்டும் சும்மா அதை பற்றி எல்லாம் அங்கே சொல்லலை, அது ரெண்டாவது. அதெல்லாம் இரண்டாவது. உங்களுக்கு சொன்னது என்ன தெரியுமா, இந்த வானங்கள் பூமியை நீங்கள் கண்ணால் பார்க்குறீங்களே, இந்த கண்ணால் பார்க்குற அந்த இது உங்கள் ஆற்றலோடு எங்கே நிற்கிது, உங்களுடைய ஆற்றல் என்ன, அதனுடைய ஆற்றல் என்ன, இதை நீங்கள் சாதாரணமாக சிந்திக்கிற நேரத்தில் நீங்கள் எவ்வளோ ஒரு பலகீனமான ஒரு மனிதனாக நம்ம என்ன செய்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். நான் தான் ஒரு விஷயம் சொல்கிறேன், இமாம் ஹசனுல் பசரி ரஹ்மஹுல்லா அவர்கள் ஒரு இடத்துல நின்று கொண்டிருக்கிறார்கள், ஒரு ஜனாசா என்ன செய்கிற போய்கொண்டிருக்குது, ஒரு ஜனாசா போய்கொண்டிருக்குது. அந்த போய்கொண்டிருக்கிற நேரத்தில் இமாம் ஹசனுல் பசரி கேட்குறாரு, இந்த ஜனாசாவுக்கு இப்போ திரும்பி வருவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் அந்த ஜனாசா எப்படி வாழும். அவர் சொல்கிறார் என்ன, நிச்சயமாக மரணத்தை கண்டுட்டு வந்தால் மிகப்பெரிய ஒரு சாலிஹான ஒரு சிறந்த ஒரு ஜனாசா, எனவே அது வந்து என்ன செய்யும், நல்ல ஒரு வாழ்க்கை என்ன செய்யும், இந்த உலகத்தில் வாழும்ன்றாங்க. அந்த ஜனாசாவுக்கு திரும்பி வருவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்குமா, கிடைக்காது அப்படின்றார் ஹசன் பஸ் ரஹமுல்லா சொன்னார்கள். அந்த ஜனாசாவுக்கு கிடைக்காட்டியும் உங்களுக்கெல்லாம் அந்த சந்தர்ப்பத்தை என்ன செய்திருக்கிறான், தந்திருக்கிறான், நீங்கள் பயன்படுத்திக்கங்க. இப்போ இது ஒரு சின்ன ஒரு விஷயம், ஆனால் ஏன் ஹசன் பசரி என்ற ஒரு அறிஞர் ஹைலைட்டாக எங்களுக்கு விளங்குறார் தெரியுமா, வாழ்க்கையோட ஒவ்வொரு அம்சங்களையும் மனித வாழ்க்கையோட யதார்த்தங்களோடு தொடர்படுத்தி செஞ்சார், யோசிச்சார். மனித வாழ்க்கையுடைய யதார்த்தங்களோடு தொடர்படுத்தி யோசிச்சார். சாதாரண எதிராக, அதாவது உலகத்தை புறக்கணிக்கிற விஷயத்தில் மட்டுமல்ல, உலகத்தை அங்கீகரிக்கிற விஷயத்துலையும் அவர் ஒரு இடத்துக்கு போகிறாரு. ஒரு இடத்துக்கு போகிற நேரத்தில் ஒருவர் வந்து ஒரு நல்ல ட்ரிங்க் அதை குடிக்காமல் ஒதுங்கிக்கிறார், என்ன கேட்டார் சொல்ற, இல்லை இதெல்லாம் உலக ஆர்வம் ஊட்டக்கூடிய விஷயங்கள், அதனால் நான் என்ன செஞ்சுட்டேன், ஒதுங்கிட்டேன் நான். அப்போ அதை ஹசன் பசரி சொன்னார்ண்டா, இதை குடிங்க, நீங்கள் ஒதுங்கணுமெண்டா தண்ணியை விட்டு ஒதுங்குங்க, நீங்கள் ஒதுங்கணுமெண்டா தண்ணியை விட்டு ஒதுங்குங்க, தண்ணீர் தான் இந்த உலகத்திலேயே குடிக்கிற தண்ணீர் தான் இந்த உலகத்திலேயே இந்த ட்ரிங்கை விட என்னது மிக பெருமதி, இது இல்லாத கூட நீங்கள் இருந்துடலாம், அது இல்லாமல் உங்களுக்கு என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அப்போ என்ன சொல்ல வராங்க, இதை ஒதுங்குறதெல்லாம் உங்களுக்கு உலகத்தை விட்டு உள்ள புறக்கணிப்பல்ல, இதை விளங்கப்பட இதெல்லாம் சிந்திப்பதின் ஊடாக, வேறு எதனால் விளைவு வந்துச்சு, சிந்திப்பதின் ஊடாக. இமாம் சுஃபியான சௌரியன் நினைக்கிறேன், உலகப்பற்றின்மை என்பது நீ எவ்வளவு சாப்பிடுகிறாய் எவ்வளவு சாப்பிடவில்லை என்பது அல்ல, நீ சாப்பிடுகிற நேரத்தில் உனக்கு தேவை இருந்தும் நீ முடிச்சுட்டு வாராய் பாரு போதும், உனக்கு இப்போ தேவை இருக்குது நிறுத்திக்கல்றாய், இதுதான் உண்மையிலே என்னது உலகப்பற்றின்மை. எல்லாத்தையும் முடிச்ச பிறகு நிறுத்துறதெல்லாம் என்னது உலகப்பற்றின்மை இல்லை. சுஃபியான சௌரியன் என்ன செய்கிறார், நான் இது சின்ன சின்ன விஷயங்கள் ஏன் நான் அதை சொல்கிறேன் என்றால்,
ஒரு மனிதன் சிந்திக்கிறத விட்டுட்டீங்கன்னு வைங்களேன், சிந்திப்பதை விட்டு விட்டால் இந்த மரண ஞாபகங்கள் என்ன செய்யாது, ஜனாசா மையவாடியிலையும் வராது. ஜனாசா மையவாடியில் கூட என்ன செய்யாது, வராது. இன்றைக்கு சர்வசாதாரணமாக பார்க்கணும், ஜனாசா ஃபாலோ பண்ணிக்கிட்டு போகிறவங்க எதில் போகிறாங்க, ஃபோனை வச்சுட்டு வாட்ஸ்அப் பார்த்துக்கிற அப்படியே போகிறாங்க. கபிரிஸ்தானத்தில் கூட ஜனாசா வீடியோ எடுக்கிறதுல தான் அவர்களுடைய கவனம் அங்கே இருக்கிறதே தவிர படிப்பினை பெறுவதில் இல்லை. அதான் ஒரு காலத்தில் அனுபவிச்சதை ஷேர் பண்ணாங்களா, இப்போ ஷேர் பண்ணதை அனுபவிக்கிறாங்களா. இப்போ சிச்சுவேஷன் தெரியுமா, ஷேர் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போய் எதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறேன்னு அனுபவம், அங்கே இருக்கக்குள்ள அனுபவிக்கல, பீச்சில் உட்காந்துருக்கிறான் பீச்சை அனுபவிக்கல, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறது, கடலை பாரு சூரியனை பாரு அதை பாரு அனுப்பிடுறது, அதுக்குற வீட்டுக்கு வந்து இவர் சூரியனை பார்க்குறது, சரியா நடக்குதா இல்லையா உண்மையை சொல்லுங்க. இது இப்படித்தான் நிறைய பேருடைய வாழ்க்கை என்ன செய்யுது, போயிருப்பதை நம்ம பார்க்குறோம். இதுக்கு இப்படியான ஒரு லைஃபுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், இது எங்கே வந்திருக்குது, ஜனாசா மையவாடி, மனிதனுடைய அதாவது என்ன வணக்க வழிபாட்டு இடங்கள், மனிதன் படிப்பினை பெற வேண்டிய இடங்கள், எல்லா இடத்துக்குள்ளும் இது வந்து என்ன செஞ்சுக்குது, நுழைந்திருக்கிறது. எனவே அன்புள்ள சகோதரர், நம்ம சிந்திப்பதை மறந்தால், நான் இங்கே சொல்வது ஆய்வுகளே அல்ல, எங்களை பற்றி ஒரு மீள் பரிசீலனை, நான் என்னென்ன பாவமெல்லாம் என்ன லைஃப்பில் என்ன செய்திருக்கிறேன் செய்திருக்கிறேன், எனது வாழ்க்கையில் அல்லாஹுத்தாலா என்னென்ன தான் தந்திருக்கிறான், இந்த வகைகளை சிந்திக்க மறந்தால் அல்லாஹுத்தாலா சொல்கிறான், இன் தஉது நியமத்தல்லாஹி லா துஹ்ஸுஹா, நீங்கள் அல்லாஹ்வுடைய நியமத்துக்களை எல்லாம் கணக்கிட்டால் எண்ணிக்கொள்ள மாட்டீர்கள். அப்போ அல்லாஹ் என்ன சொல்ல வரான் தெரியுமா, கணக்கிடவானான்னு சொல்ல வரலை, கணக்கிட்டு பாரு, இறைவனுடைய நியமத்துக்களை கணக்கிட்டு பாரு, எண்ணிப்பாரு, கணக்கில் எடுத்து பாரு. இந்த மாதிரியான நேரத்தில் அல்லாஹ்வுடைய அருள் உங்களுக்கு என்ன செய்யும், நிறைய விளங்கும். இது மரண விஷயங்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும்.